கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தினுடைய கடைசியான சனிக்கிழமை வந்திருக்கிறோம். இந்த சனிக்கிழமை காலையில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாம் வாசிக்க போகிற வசனம் நீங்கள் நிறைய தரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தைரியப்பட்டிருப்பீர்கள், மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். ஆனால் திரும்ப வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 54:10. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும், இது ரெண்டும் நடந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. நீங்கள் மலை போல நம்பி இருக்கிறவர்கள் எல்லாம் திடீர்னு உங்க முன்னால காணப்படாம போலும் போகும். பர்வதங்கள் நினைச்சிருப்பீங்க, இந்த பர்வதத்துல ஏறி அந்த பக்கம் போயிடலாம் நினைச்சிருப்பீங்க, பார்த்தா அந்த பர்வதங்கள் காணப்படாமல் போயிடும். நீங்கள் நம்பி வந்த எல்லாமே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனா இந்த காலையில உங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்கிறேன். என்ன தெரியுமா? தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. I made a covenant with you. It is a covenant of peace. அது எப்படிப்பட்டது என்று கேட்டால், அது நிலை பெயராமல் இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. My grace will never leave you. மலை போயிடும், பர்வதங்கள் காணாம போயிடும், ஆனா என் கிருபை அப்படியே உம்பினால இருக்கும். உன்னோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன தெரியுமா? என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பார்த்து யாரும் என் மேல இறக்கப்பட மாட்டேங்கிறாங்களே சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாம். யாரும் மனசு உருகாட்டாலும் உன்னை பார்த்து மனதுருகுகிற ஒரு பரலோக தேவன் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஓ ஹல்லேலூயா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மகனே, மகளே, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது. இதை சொல்றது வேற யாரும் இல்லை, உன்மேல் மனதுருகுகிற நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களோட பேசுவாராக, வழி நடத்துவாராக, தைரியப்படுத்துவாராக. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் தந்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. நீரங்களுக்கு கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறீர். பர்வதங்கள் இல்லாம போகலாம், மலைகள் காணப்படாம போகலாம், ஆனா உங்க கிருபை எங்களுக்கு எப்போது இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னுடைய உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் எங்களுக்காய் இருக்கிறதுக்காய் நன்றி. வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.